ஓம் ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நான் இன்று இங்கு பெருமாளை தர்ப்பணம் செய்யும் நென்மேலி திருத்தலத்தை பற்றி பார்க்கலாம் வாருங்கள் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இறைவனே கருணையோடு இறங்கி வந்து மனிதர்களுக்காக திதி கொடுக்கும் ஒரே அற்புத திருத்தலம் இந்த நென்மேலி திருத்தலம் இந்த தலம் எங்க இருக்கு செங்கல்பட்டுலேந்து திருக்கழு செல்லும் சாலையில் செங்கல்பட்டுலேருந்து ஐந்தாவது கிலோமீட்டரில் உள்ளது எல்லோருமே பெற்றோர்கள் இருக்கிற வரைக்கும் அவளை சரியான முறையில் கவனிச்சுக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்கிறார் ஆனால் இருக்கும் வரை எவ்வாறு சரியாக கவனித்து கொண்டோமோ அதே மாதிரியே அவர்கள் காலம் கடந்த பின்பும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தெரிந்து கொண்டு நம்மால் முடிந்த அளவு செய்ய வேண்டும் முக்கியமாக ராமேஸ்வரம் காசி கயா திலத்தரப்பணபுரி போன்ற பல புனித தலங்களுக்கு செல்லும்போது மறைந்த முன்னோர்களுக்காக சில சடங்குகள் செய்ய வேண்டும் அவற்றை செய்ய எல்லோருக்கும் நேரம் காலம் வசதிகள் அமைவதில்லை இந்த நென்மேலி திருத்தலம் எளியவர்களின் கயா என்று அழைக்கப்படுகிறது இங்குள்ள மூலவர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் இந்த சன்னதியில் உள்ள உற்சவமூர்த்தி சிரார்த சம்ரக்ஷண நாராயணர் என்ற திருநாமத்தோடு அழைக்கப்படுறார் இந்த கிராமத்துக்கு புண்டரீக நல்லூர் பிண்டம் வைத்த நல்லூர் அப்படின்ற பெயர் இங்குள்ள திருக்குளம் அர்கிய புஷ்கரணி ஜியர் குளம் அப்படின்னு அழைக்கப்படுறது காசிக்கு நிகரான கஷேத்திரம் என்றும் சௌலபிய கயா என்றும் அழைக்கப்படுறது இந்த சன்னதியில ஆற்காடு நவாப் காலத்துல திவானாக பணிபுரிந்த ஸ்ரீ யாக்ய வல்கியரையோடு குருவாக கொண்ட சுக்ல யஜூர் வேதத்தை சேர்ந்த யக்ஞ நாராயண சர்மா சரசவாணி அந்த தம்பதிகள் இந்த பெருமான் மீது ஆராத பக்தி கொண்டிருந்தனர் அவர்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி பணத்தையும் செலவு செய்து விட்டதால் அரசு தண்டனையை ஏற்க விரும்பாமல் திருவிடந்தை என்னும் திவ்ய தேசத்தோட திருக்குளத்துல போய் தங்களோட உயிரை மாச்சிக்க நினைச்சார் அவர்களுக்கு தங்கள் ஈமக்கடன்களை செய்ய வாரிசு இல்லையே அப்படின்ற மன வருத்தத்தோட மரணமடைந்தார்கள் அவர்களோட எண்ணத்தை எம்பெருமானே நிறைவு செய்ததாக பெருமாள் சாட்சியம் சொன்னார் அந்த திவானின் வேண்டுகோளுக்கு இணங்க சந்ததிகள் இல்லாதோருக்கும் சிரார்த்தம் செய்ய இயலாதவர்களுக்கும் தானே முன்னின்று சிரார்த்தம் செய்து வைப்பதாக எத்தனித்து குதப காலம் என்னும் வேளையில் அதாவது பன்னெண்டு மணியிலேந்து ஒரு மணி வரைக்கும் ஒரு காலம் மட்டும் ஆராதனம் ஏற்று விரதம் இருக்கிறார் பெருமாள் இதுதான் இந்த கோவிலோட ஸ்தல புராணம் இங்க செய்ய பித்ரு வேளையில் நடக்கும் பூஜையில் தங்கள் பித்ருக்களுக்காக சங்கல்பம் செய்து கொண்டு சுவாமியிடம் சமர்ப்பிப்பதே ஸ்னார்த்த சம்ரக்ஷணம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த சுவாமிக்கு நைவேத்தியம் செய்யப்படும் வெண்பொங்கல் தயிர் சாதம் அதோட பிரண்டையும் எள்ளும் சேர்த்த துவையலும் நிவேதனமாக செய்யப்பட்டது சுவாமி இதை மட்டும் ஏற்று பித்ருக்களை திருப்தி செய்கிறார் தினமும் நடைபெறும் இந்த பூஜையில் அவரவர் பித்ருக்கள் திதியிலேயோ அமாவாசை ஏகாதசி போன்ற திதிகளிலேயோ அல்லது என்று முடியுமோ அன்று கலந்து கொள்வது கயா சிரார்த்தம் செய்த பலனை கொடுக்கும் இந்த கோவிலோடைய முகவரி டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்கொள்ளும் பித்ரு பூஜை பகல் பன்னெண்டு மணிக்கு மேலே மட்டுமே நடைபெறும் இதில் கலந்து கொள்பவர்கள் பத்து மணிக்கு சன்னதியில இருக்கணும் அவா முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னே அங்க சொல்லப்படுறது நம் இல்லங்களில் முன்னோர்களுக்காக சிரார்த்தம் செய்தாலும் அந்த திதியில் இந்த சன்னதியில் பணம் அனுப்பி பூஜை செய்து வேண்டிக்கொள்ளலாம் காசி மற்றும் கயாவுக்கு நிகரான க்ஷேத்திரம் என்றும் சௌலபிய கயா என்றும் சொல்லப்படுகிறது தங்கள் ஈமக்கடன்களை செய்ய வாரிசு இல்லையே என எண்ணுபவர்களுக்கு இந்த கோவில் சரியான தீர்வு சந்ததிகள் இல்லாதவர்களுக்கும் சார்த்தம் செய்ய இயலாதவர்களுக்கும் தானே முன்னின்று பெருமாள் சார்த்தம் செய்து வைப்பதாக சொல்கிறதே இந்த ஸ்தல புராணம் நாம் அடுத்த பதிவில் வேறு ஒரு கோவிலில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்